மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 248வது நாளாக இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய போராட்டத்தில் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயன், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சென்னை அடுத்த இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரை சுற்றி 13 கிராமங்களை ஒன்றிணைந்து 4,550 ஏக்கர் பரப்பளவில் புதிய விமான நிலையம் அமைக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. தொடர்ந்து புதிய விமான நிலையம் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து ஏகநாள் கிராம மக்கள் தங்களது வீடுகளுடன் விளைநிலங்களும் பறிபோய்விடும் என்று அச்சத்துடன் 248வது நாளாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் காலை முதல் வேலைக்கு சென்று விட்டு வந்து இரவு நேரங்களில் தங்களது போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஐந்து முறை கிராம சபை கூட்டத்திலும் புதிய விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்களும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். அந்த வகையில் கடந்த 28ஆம் தேதி சட்டமன்ற நடைபெற்று வருவதில் நடைபெற்ற விவாதத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்லு பெருந்தகை ஏகனாபுரம் கிராமத்திற்கு கிராம நிர்வாக அலுவலகம் இல்லாமல் உள்ளது என்று கேட்டார். இதற்கு வருவாய்த்துறை அமைச்சர் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதில் அளித்த வருவாய்த்துறை அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் ஏகனாபுரம் கிராம பரந்தூர் புதிய விமான திட்ட வரைபடத்தில் வருவதால் திட்ட அமைச்சரிடம் கேட்டு செய்வதாக பதிலளித்தார். அமைச்சர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக எந்தவித அரசு திட்ட அறிக்கையும் வெளியிடாமல் இப்படி பதில் அளித்ததை எதிர்ப்பு தெரிவித்து கிராம ஏகனாபுர கிராம மக்கள் இன்று முதல் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்து தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மேலும் ஏகனாபுரம் கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 117 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று முதல் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தொடர் போராட்டத்தில் அறிவித்துள்ளனர். மேலும் பள்ளியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று கிராம நிர்வாக அலுவலகத்தினர் மேலும் இன்று முதல் தொடர் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்தனர். மேலும் பள்ளிக்கு செல்லாத மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு தற்சமயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி. விஜயன்.